அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் 10 துக்க நாளாக அனுசரிக்கப்பட காரணம் என்ன? 1950 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 நாள் பிரகடனப்படுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆணை 10 எண் 3 பற்றி நாம் அறிவோம். இந்த ஆணை இந்து, சீக்கிய, பௌத்த சமயங்களை தழுவிய பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்கி தலித் கிறிஸ்தவ, தலித் இஸ்லாமிய மக்களை புறக்கணித்தது. இந்த ஆணை அடிப்படை உரிமைகளான சமத்துவம், சமய சுதந்திரம் ஆகியவற்றிற்கு எதிரானது. கிறிஸ்தவ இஸ்லாமிய தலித்துக்களின் வாழ்வாதாரங்களை தட்டி பறிப்பது. 1950களிலிருந்து கிறிஸ்தவ சமயத்தைச் சார்ந்தவர்கள் அமைதியான வழியில் அரசியல் தலைவர்களை நாடி வாழ்வாதார உரிமைகளான வீடு, நிலம், கல்வி, வேலைவாய்ப்பு, சட்ட பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு விண்ணப்பம் செய்தார்கள். 1980களில் உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் ஆணை 10 எண் 3 நீக்க வழக்கு தொடரப்பட்டது. மீண்டுமாக 2004 உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் ஆணை 10 எண் 3 நீக்க பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் பின்னணியில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் 2009 1950 குடியரசுத் தலைவரின் ஆணை 10 எண் 3 நீக்கி எல்லா பட்டியலினத்தவருக்கும் சமய வேறுபாடின்றி இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்தது. ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு பதில் தர மறுக்கிறது. 17 ஆண்டுகளாக பொதுநல வழக்கு நிலுவையில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள், திமுக, அதிமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் பரிந்துரை செய்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் எழுதியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் பரிந்துரை செய்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் அனுப்பியுள்ளன. இப்பொழுது நமது கோரிக்கைகள் என்ன? 1. தமிழக அரசு இந்திய ஒன்றிய அரசை ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வற்புறுத்த வேண்டும், பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டும். 2. இந்திய ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டும், ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையை செயல்படுத்த வேண்டும். 3. தமிழக அரசு சிறுபான்மை ஆணையத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கான சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு, சட்ட பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு உறுதி செய்ய முன்வர வேண்டும். நன்றி.